Namaskaram and uh, good morning to everybody, and I welcome you to the ninth day of the 95th Annual Conference of the Music Academy. This morning, the Music Academy convenes to pay its tribute to Sangeetakala Acharya Tanjavur Sri Shankarayar, one of the most multifaceted personalities we have had in the field of classical music in the last century and in the present century as well. The prayer for this morning, in keeping with the topic of the discussion today, is a composition of Sangeetakala Acharya Tanjavur Sri Shankarayar, Rama Namame in the Raga Desh, sung by Deepika of the third year of the Advanced School of Carnatic Music. Rama பல சோதனைகள் வாழ்விலே வாதனைகள் பல சோதனைகள் வாழ்விலே வாதனைகள் பல சோதனைகள் வாழ்விலே வாதனைகள் பல சோதனைகள் வாழ்விலே thank you very much for that prayer this morning it is formatted as a panel discussion and we have put together four artists who have all been known for their very close association with Sanjavur sri shankarayar we have vidwan neveli sri santana gopalan who will be moderating this panel discussion and conversation dr s sundar who apart from Having learnt music for several years, and practicing as a doctor, today is a guru as well in the field. We have Nagasri Murli Dharan, one of the most prominent and veteran violinists we have in the field of Carnatic music today, having accompanied several senior stalwarts in the field. And then we have Vidwan Injikudi Sri Subramanyam, who, if I may be permitted to say so, has in

சங்கீத வித்வத் சபை என்னும் மியூசிக் அகாடமியின் சார்பில் இன்று ஒரு பெரிய மேதை சங்கீத மேதை மியூசிஷியன்ஸ் மியூசிஷியன் வைணிக காயகர் உத்தம வாக்கியக்காரர் ஒரு பரமசிரேஷ்டமான குரு ஒரு உயர்ந்த ஹியூமன் பீயிங் இப்படியெல்லாம் சேர்ந்த ஒரு வண்ணக்கலவை இதற்கும் மேலாக ஒரு தெய்வ அனுக்கிரகம் பெற்ற ஒரு மகா புருஷர் சங்கீத உலகத்தில் இருந்திருக்கிறார் என்றால் அது நம்முடைய தஞ்சாவூர் சங்கரையர் அவர்கள் அவர்களை பற்றி எங்களுடைய அனுபவங்களை எல்லாம் உங்களுடன் பகிர்ந்து பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறோம் டாக்டர் சுந்தர் அவர்கள் அவரிடம் சிக்ஷை பயின்றவர் மட்டுமல்ல சிஷ்யர் மட்டுமல்ல சிகிச்சையும் செய்து அவரை நம்முடைய சங்கீத உலகத்திற்காக இன்னும் பல நாட்கள் அவர் நன்றாக இருந்து சங்கீத சேவை செய்வதற்காக உறுதுணையாக இருந்த ஒருவர் ஒரு வித்வான் பக்கத்திலே இருக்கிறாரே நாகை சார் சங்கீத சங்கரையர் அப்படின்னு தான் அவர் சொல்லுவார் அவரை பற்றி சங்கரையருங்கிற சாகரத்துக்குள்ளே மூழ்கி முத்து எடுத்து அந்த எல்லாம் ஒரு மாலையாக கோத்து போட்டுருக்கிறவர் அப்படி ஒரு பெரிய ரசிகர் அட்மையரர் ஃபார் சங்கீத சங்கரையர் அவர் கச்சேரிகளுக்கு நிறையா வாசிச்சிருக்கார் அந்த அனுபவங்கள்லாம் சொல்ல போகிறார் அங்கே இருக்கிற இஞ்சிக்குடி சுப்பிரமணியம் அவர்கள் நாதஸ்வரத்திற்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு புது பொலிவையும் கொடுத்து ஒரு முன்னணி வித்வானாக இருக்கக்கூடிய அவர் இன்று நம்முடன் வந்திருக்கிறார் அவர் அவருடைய சிஷ்யரே அவர் சொல்லும்போது கேட்டால் அவர் சொன்னார் சங்கரையரிடம் நான் பேசுவதே கிடையாது பேசினதே கிடையாது அவர் பேசிதான் நான் கேட்டிருக்கேன் என் ஆனால் நீங்கள் இன்றைக்கி அவரை பற்றி அவர் பேசினதை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த ஒரு விதத்தில் சங்கரையர்ங்கிறவர் உலகத்திற்கு சங்கீத உலகத்திற்கு ஒரு பெரிய கம்போசர் என்று தான் எல்லோருக்கும் பிரபலமாக தெரியும் அந்த ஒரு ஃபேசட்டை நீங்கள் நம்ம எடுத்துட்டு முதல்ல பேசுவோம் ஏன்னா ஒரு உத்தம வாகக்காரராக இருக்கிறவர்களுக்கு என்னென்னலாம் இருக்கணும் என்னென்ன அம்சங்கள் அவள்கிட்ட இருக்குங்கிறத நம்ம நேராக பார்த்தது சங்கரயத்தை தான் மற்றவளை பற்றி கேள்வி தான் பட்டிருக்கோம் அந்த விதத்தில் பரிபூர்ண சங்கீத ஞானம் அவர் சொல்வர் நான் போட்ட கீர்த்தனங்கள்லாம் இருக்கட்டும்ப்பா எங்கிட்ட சங்கீதம் கற்றுக்கணுன்னா வாங்கோ கீர்த்தனம் கற்றுக்கணுன்னா எவ்வளோ பேர்ட்டை போகலான்வர் அது அவருடைய முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு அந்த சங்கீதம் சங்கீதம்னு உயிரே விட்டவர் ஒரு தரம் பாடுறதுக்கு எப்படி வாயை திறக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஒன் ஹவர் பேசிகிட்டு இருந்தார் அந்த மாதிரி எந்த சப்ஜெக்டாக எடுத்துங்கோ டீப்பாக உள்ளே போவார் ஒரு தரம் நிறைய கச்சேரிகளுக்கெல்லாம் போவோம் ஒரு கச்சேரி போயிட்டு டூ வீலரில் ஒரு ஆக்ஷன் போயின்ட்டுருக்கேன் டி நகரில் ஒரு ஒரு மகிஷம் எதிர்த்தாப்பில் வந்துருத்தோ பார்த்து ஓட்டுங்கய்யா பார்த்து ஓட்டுங்கய்யா ராமராம ராமராமான்னு சொன்னவர் மாதிரி எங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் ராமநாமத்தை சொல்லிட்டே வந்தார் வந்துட்டு ஒரு பேப்பரும் பேனாவை எடுத்துக்கோன்னு சொல்லிவிட்டு எது வந்து நம்மை எதிர்த்த போதும் எது வந்து நம்மை எதிர்த்த போதும் அவருக்கு அந்த மகிஷன்கிறது யமனுடைய வாகனமாக தோணி போடுது இன்னருள் புரிந்து ரக்ஷிக்கும் நாமம் மதுரம் மதுரம் ஸ்ரீராம நாமம் அவர் சொல்லிட்டு வந்த ராம நாமத்தையே வச்சு அருமையான ஒரு கீர்த்தனம் அப்படியே உருவானது அந்த கீர்த்தனம் உருவாகும்பொழுது அதை நம்ம பார்க்குறதுக்கு எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும் அவருடைய அனுபவங்களையே கீர்த்தனங்களாக வடித்து கொடுத்துருக்க இதெல்லாம் நமக்கு கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு சங்கரையரை பற்றி ஆஸ் எ கம்போசர் நம்ம சுந்தர் நிறைய அவர்கிட்ட பழகியிருக்கார் அவரை வந்து நீங்கள் பகிர்ந்துக்கணும் அந்த உங்களுடைய அனுபவங்களில் ஒரு சில ஸ்னிப்பட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் தேங்க்யூ எல்லோருக்கும் நமஸ்காரம் சங்கரையர் ஒரு கம்போசருங்கிறது நான் குருநாதர் வித்வான் ஸ்ரீ டி கே ஜெயராமன்ட்ட கற்றுக்கும்போதே நிறைய மணிமணியாக முத்து முத்தாக பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கார் அது வந்து கீதவாத்திய ராமநாமமே அதாவது தேச ராகத்தில் மகாதேவ சம்போ எல்லாருக்கும் ரொம்ப பிரபலமான பாப்புலரைஸ் பண்ணின க்ரெடிட்டும் எங்கள் குருநாதருக்கு உண்டு ஸோ இந்த பாட்டுகளெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் யார் கம்போஸ் பண்ணதுன்னு சொல்லும்போது தஞ்சாவூர் சங்கரையர் அப்படின்னார் இன்ஃபேக்ட் ஒரு கிளாஸில் தான் அவர் அறிமுகமானார் ஒரு ஓரமாக உட்காந்துருந்தார் இவர் தான் தன் த சங்கரையர் இந்த பாட்டுகள்லாம் நான் சொல்லி கொடுத்தேனே இவர் தான் கம்போஸ் அப்படின்னு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதே எங்கள் வாத்தியார் தான் அப்போது எனக்கு ஞாபகம் இருக்குது மதியால் வித்தகனாகின்னு ஒரு திருப்புகள் பாடினார் சுருட்டி ராக பட் அதுக்கப்புறம் நான் ப்ராக்டிஸில் இறங்கிட்டேன் ஸோ பாடிகின் இருந்தேன் சொல்லி இருந்தேன் பட்டு டச்சு விட்டு போச்சு அப்புறம் அவருக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்தது இப்போ நான் அந்த ரீஹாபிலிட்டேஷனில் புனர்வாழ்வு மருத்துவத்தில் இருக்கிறதுனால என்னோட ஃப்ரெண்டு பாலூன்னு அவர் கூப்பிட்டார் ஐ திங்க் ஐ ஸ்போக் டு நேவேலி சந்தானம் ஜி ஆல்சோ அட் தட் டைம் நீங்கள் ரீஹாபிலிட்டேஷன் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறதுனால அவர் போய் பாருங்க அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு சிகிச்சை அளித்து அவருக்கு ஃபிசியோதெரப்பி ரீஹேபிலிட்டேஷன் ப்ராசஸஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கும் போது கேட்டார் எங்கிட்ட நீங்கள் ஃபீஸ் எல்லாம் வாங்கணுமே ஃபீஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஒரு கன்சல்டேஷனுக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு ஜோக்காஸ் ஒன்று அது அவர் சீரியஸாக சாதாரணமாக அவர் அவருடைய பாட்டு தரமாட்டார் அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எந்த நினச்சி பாடுங்களே இல்லை எந்த ரொம்ப அனுபலவு பாடலாமே அப்படின்னுவார் ஸோ ஆனால் நான் சொன்னேன் இல்லை ஒரு பாட்டு சொல்லி கொடுங்க ஸோ அவர் ஆஸ் அ கம்போசர்னு எனக்கு சில பாட்டுகள் கொண்டு வந்து அது இன்ஃபேக்ட் அது சீடியாகவும் கொண்டு வந்தேன் அதில் நான் நோட்டீஸ் பண்ணினேன் எனக்கு தெரிஞ்ச பாட்டுகளில் அவர் வந்து கிருதிகளை தவிர அவர் வர்ணத்தை ஏற்றியிருக்கார் மருகன் முரூகன் மா இந்த ஒரு வர்ணம் ஹிந்தோளத்தில் அப்புறம் ஒரு ஹம்சநாதத்தில் ஒரு லக்ஷண கிருதி எழிலுடைஹம் எங்கும் இனிமையுடன் காற்றில் கலந்து வந்தது எழிலுடை ஹம்சநாதம் இந்த மாதிரி ஒரு இது என்ன ஒரு பாகியம்னா இப்போ நிறைய பாட்டு நம்ம இருக்கோம் ஸ்ட்ரீட் ஃப்ரம் த கம்போசர் கத்துக்கிறது ஒரு ஒரு தனி பாக்யம் தான் அந்த ஆரோகணம் அவரோகணம் பாடு ஆரோகணம் அவரோகணம் அப்படி போகும் பொருத்தமாயினி கலந்தது இந்த மாதிரி ஒரு லட்சண கிருதி பண்ணியிருக்கா ஒவ்வொரு ராகத்துக்கும் இந்த மாதிரி லக்ஷணகிருத்தி எப்படி இருக்கும் அதான் அவர் கம்போஸ் மாடலாக பண்ணிவிட்டார் ஆனந்த பைரவையில் ஒரு தில்லானா ஃபார் வெரைட்டி ஆஃப் காம்போசிஷன்ஸ் பார்க்கும்போது திரன தன திரன தீம் திரனா தில்ல திர தன திரன தீம் அப்படின்னு ஒரு தில்லானா கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ராக மாளிகை ரஞ்சனி மாலா அது ராக மாளிகையை கம்போஸ் பண்ணியிருக்கார் ஆஸ் அ கம்போசர் ஹி ஹஸ் இன்ட்ரடியூஸ்ட் எனக்கு தெரிஞ்சு டூ நியூ ராகம்ஸ் ஒன்று வந்து விஷ்ணு பிரியா பால சோ என் பாத மே துணை பாடும் ராகம் அது முருகன் வந்து முருகன் வந்து திருமால் முருகன் இல்லையா முருகனுக்கு வந்து விஷ்ணுவோடைய மருகன்கிறதுனால விஷ்ணு பிரியான்னு பேர் வச்சிருக்கார் போல இருக்கு ஆமா அது பாட்டுலேயே ராகமுதிரையா வருது விஷ்ணு பிரிய மருகன் நீளமகில் குடை முருகன் நம்மை நித்தம் காத்திடும் விஷ்ணு பிரிய மருகன் அவருக்கு ராகமுத்திரையெல்லாம் அவருடைய கிருதிகளில் போடுவது உண்டு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மனசார மதியி சிவன் மகனை மனசார மதியணி அந்த மாதிரி ராகம் பிரேயர் மட்டும் சொல்லாமல் அது இன்க்ளூடிங் இட் இன் தி

இன்ஃபேக்ட் அது சாரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிறேன் இந்த என்ன நிறைய பேருக்கு அவரை கம்போஸர்னு உண்டு பட் அவருடைய நிறைய ஃபேஷன்ஸ் அப்புறமா வரப்போகிறது இந்த பிரியாங்கிறது அவருக்கு ஒரு அந்த எனக்கு அதுக்கு முன்னாடி நாடகப்பிரியா ஒரு பாட்டுன்னு தெரியாது பட் ஒரு ஸ்வரூபம் கொடுத்தது இந்த பாட்டு தான் எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்து டி கே ஜெயராமன் சார் சொல்லிக் கொடுத்து பிரியா வாஸ் சச் அ ரெவலேஷன் டு மீ ஆஃப்டர் தேட் கச்சேரி எல்லாம் பாடும்போது இந்த பாட்டை பேஸ் பண்ணியே என்னால் பாட முடிஞ்சிச்சு அதே மாதிரி ஹரி காம்பூஜ் அப்படியே வரும் அப்ப கருணை கடலே அண்ட் சார் சொன்ன மாதிரி எல்லா பாட்டிலையும் பாசிட்டிவிட்டி எல்லா பாட்டிலையும் ஆமா அது சார் இன்னும் அதை பத்தி சொல்லுவார் ஒரே ஒரு பாட்டுல மட்டும் மனசாந்தி அளித்திடும் காந்திமதி தேவியே அப்படின்னு பாட்டுல நின் பாதம் பணிந்தே அந்த பாட்டுல சங்கதி சந்ததம் நின் பாதம் பணிந்தே சந்ததம் நின் பாதம் பணிந்தேன் இந்த பாட்டுல சகி பிராணம் மாதிரி இருக்கே சகி பிராணம் மாதிரி ஆஹா ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரோக்கு அப்புறம் கொஞ்ச நாள் திருநெல்வேலியில் இருந்தார் அப்போது காந்திமதி தேவி பற்றி பாடின பாட்டு இது அதில் என்னை இன்னமும் நீ சோதிக்கலாமா அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டத்தில் அவர் ஸ்ட்ரோக்கில் இருந்தபோது பாடின பாட்டு அது மட்டும்தான் கொஞ்சம் சோதிக்கலாமான்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும் பட்டு மிச்ச சாங்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்கும் எண்ணும் எண்ணும் இல்ல நிறைவேறும் நீ நினைக்கிறதெல்லாம் நிறைவேறும் மனதிற்கு உகந்ததில் பண்ணும் பூசையினால் பலனுட் அதுக்கு மேலே என்ன சொல்லணும் எல்லாருக்குமே ஒரு இதை என்னை தான் அந்தந்த வித்வானை அபாவாக புரிஞ்சுக்கிற மாதிரி தன்னை புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஒளி விளக்காக இருந்திருக்கார் அவர் அதுதான் அதில் நீங்கள் ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணு அவரோட கீர்த்தனங்களுடைய இதெல்லாம் ஒரு ஜிஸ்ட்டு கொடுத்துட்டு அதுதான் உங்கள்கிட்டருந்து நான் எதிர்பார்த்தேன் அதுக்கு எதிர்பார்த்துக்கு மேலேயே கொடுத்துட்டேன் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் இதில் அதில் வந்து மியூசிக்காலிட்டி அவருடைய இது எப்படின்னா சங்கீதம் பழக்கினீங்கா அப்படின்னுவர் சங்கீதக்காராலாம் நல்லா இருக்கணுன்னா சங்கீதம் நல்லா இருக்கணும் இதுதான் அவருடைய மெசேஜ் அதில் நிறையா சூக்மங்கள்லாம் சின்ன அவர் பொல்லாத தெலுங்கு பிராமணர்ன்னு வார் தேர சுவாமியை அவர் வச்சிருவார் கடைசியில் ஒன்றும் நாத வித்யா மர்மமும் தெலுசின்னு அந்த மர்மம் யா த சீக்ரெட் ஆஃப் நாத மர்மம் அது சீக்ரெட்னு சொல்லியிருக்கார் மற்றதெல்லாம் சாதாரண சாஸ்திரம் வேத சாஸ்திர தத்துவார்த்தம்னு சொல்லிவிட்டார் அந்த மர்மம் என்னங்கிறது தான் அது என்ன சொல்வார்னால் இதை தெரிஞ்சுக்கோ இதை பாருங்க இந்த பாயிண்ட்டை பாருங்க இந்த பாயிண்ட்டை பாருங்கன்ட்டு சில இதெல்லாம் வந்து இப்போ விரிபோனி இருக்குது வச்சுக்கோ ம ப ரி ம எதுக்கே ஆகாத்தியம் பண்ணணும் ம ப ச அது உள்ளுக்குள்ளே என்னென்ன உண்டோ அந்த நூவன்ஸ்லாம் கொடுத்துட்டே போகலாமே ஐயா அப்படின்னுவர் ஸோ இந்த மாதிரி அவர்கிட்ட பழகினாலே நம்ம இப்படி பாடலாமேன்னு அவ அளவுக்கு ஒரு ஸ்டைல் வந்துடும் டிகேஜி சாரே சொல்லுவார் அவருடைய ஸ்டைல் யூனிக்காக வந்தது சங்கரையர்னாலன்ட்டு அது இதே அகாடமியில் சங்கீத கலாநிதி வாங்கிட்டு வெளியில் வரும்போது சங்கரையர் பாராட்டின போது சொன்னது இவரை மாதிரி ஒரு மியூசிஷியனை பார்க்க முடியாதியா அப்படின்னு தன்னை பற்றி அவர் சொல்லலை சங்கரையரை பற்றி சொன்னார் அவர் அப்பேற்பட்ட ஒரு வித்வான் அவருடைய மியூசிகாலிட்டின்னு எடுக்கும்போது நத்தஜன பாலினி நீங்கள் சொன்னல அப்புறம் என்கிட்ட சொன்னார் மனைவியாழ கிஞ்சரா வந்து மனவியாழ கிஞ்சர் மான்னு இருக்கு நளின காந்தி அந்த காந்தாரத்தை கொடுப்போம் அப்படின்ட்டு போட்டு வச்சே கொஞ்சம் ஒரு சில சமயம் விளையாட்டாக சொல்வார் தியார சுவாமி கீர்த்தனங்கள்லாம் நம்ம பாடுறோம் அவர் எப்படி பாடினாலும் நமக்கு தெரியாது அதனால் ஒரு கீர்த்தனம் போட்டு வைப்போமேன்னு போட்டேன் அப்படின்னு விளையாட்டை சொல்லுவார் அப்பேற்பட்டவருடைய அந்த மியூசிக்காலிட்டியை பற்றி அப்படியே அதில் தழைச்சவர் இன்றைக்கி நிறைய சொல்கிறதுக்கு காத்துன்ட்ருக்கள் நீங்கள் நாங்கள் நாகை முரளி சாரும் நானும் பேசினோன்னா சங்கரையர் பற்றி பேசிட்டு தான் மற்ற எல்லாமே பேசுவோம் அப்பேற்பட்ட நீங்கள் அவருடைய கச்சேரியை போது என்ன அனுபவங்கள் நிச்சயம் சொல்லணும் எல்லாருக்கும் முதலினோடய நமஸ்காரம் ஆன்லைனில் இருக்கிற அத்தனை வித்வான்கு வித்வான்சர்களுக்கும் என்னோடய நமஸ்காரம் முதல்ல நான் சங்கீத வித்வா சபைக்கு என்னோடய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த மியூசிக் அகாடமியாக இருக்க என்னோட முதல்ல நமஸ்காரம் நான் சொல்கிறேன் என்னோடய சகோதரர் சந்தான கோபாலன் சார் டாக்டர் சுந்தர் சார் குடி சுப்பிரமணியன் சார் எல்லாம் இது எங்களைலாம் கொண்டு செலுத்துகிற ஸ்ரீராம் சார் கேப்டன் ஆஃப் த ஷிப்புங்கிறப்பில் அது வந்து ஜென்ரல் வேர்டு அது ஆனால் ரியலி ஸ்ரீராமோட ஒரு அந்த வே ஆஃப் கண்டக்டிங் அண்டு இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்பார்ட் ஃப்ரம் தட் மியூசிக் அண்ட் ஆல் தி ஆஸ்பெக்ட் ஸோ அவருக்கு என்னோடய நமஸ்காரத்தை தெரிவித்துக்கிறேன் சங்கீத கலாச்சாரியா சங்கீத ரத்னாங்கிற மகாவித்வான் சொல்லிகிட்டே இருக்கலாம் மகாவித்வானுங்கிறது வந்து பொதுவாக ஜென்ரலாக சொல்லிடுறா எல்லாேருக்கும் ஒன்று இல்லை இல்லை அது மகான்னு வார்த்தை வரும்போது அதுக்கு ஒரு தனியாக இருக்குது அந்த அது சொல்லட்டும் ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரியவாளை பற்றி சொல்லும்போது அது அந்தராத்மாலேருந்து வந்துடும் அந்த மகாங்கிற வார்த்தை அதுவே உள்ளே இறங்கிடும் கீழே அதுதான் விசேஷம் அவரோட வந்து கூட பழகின ஒரு நாட்கள் அதை நான் வந்து மறக்க முடியாது அவரோட பிஹேவியரில் ஒரு நவரசத்தை நான் பார்த்துருக்கேன் எப்படின்னா ரொம்ப வசதியான மனுஷன் ரொம்ப நல்லவர் ரொம்ப சுவாத்திகம் உள்ளவர்னு சொல்லுவோம் இல்லையா அதேமாதிரி ரொம்ப வந்து அவருக்கு ஒரு கிண்டலும் உண்டு நிச்சயமாக அது இருக்கணுமே அவரோட பாடி லாங்குவேஜ் பார்த்தேன்னா ஒரு சிரிப்பர் அப்படிம்பார் அது எதுக்குன்னு தெரியாது நமக்கு அப்புறம் நான் அவ இதெல்லாம் கேட்டேன் அதுக்கப்புறம் நான் சங்கீதமாக பாரு பாடி லாங்குவேஜ்லேருந்து கையை கட்டிகிட்டே இருப்பார் பார்த்தா தெரியும் இதுக்கு அவர் சொன்னார் நான் கேட்டேன் அண்ணா இது என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அவர் சொன்னார் அவர் எனக்கு வந்து என்னோடய அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஞாபகம் வருது இந்த கேள்வி நீங்கள் கேட்ட உடனே ஏன்னா குரு டைகர் வரதாச்சாரியார் வாழ் சாத்தூர் கிருஷ்ணயர் பொன்னையா பிள்ளை கோமதி சங்கரையர் இப்படி ஒரு டி கே ரங்காச்சாரி இவ்வளோ பெரியவாள்லாம் இருக்கும்போது அவள் என்ன பண்ணுவாளா எஸ்பெஷலி இவர் வந்து டைகர் இப்படி உள்ளே வரும்போது இப்படி பார்த்துட்டே வருவாராம் அதாவது மரியாதையாக இருக்காளான்ட்டு அதாவது அவளோட பாடி லாங்குவேஜ்லேருந்து அந்த மரியாதை எதிர்பார்த்துருக்கா அந்த காலத்தில் பெரிவாள்லாம் அப்போ இப்போ எப்படி இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுங்கோ அது அப்பாப்பா மரியாதை மரியாதையை வாங்கிட்டு மரியாதையை கொடுத்துக்கணுங்கிறது இவர் வந்து ஒரு கச்சேரி ஆரம்பிக்கும் போதே வந்து அவரை நம்ம அவரை பார்க்கோமான அந்த நவரசத்தில் அது ஒன்றும் அவர் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாப்புல நமக்கு தெரியும் உள்ளே ஓடிண்டே இருக்கும் அவருக்கு நான் பார்த்துருக்கேன் ஏன்னா இதை ஏன் நான் பர்டிகுலராக குறிப்பிட்றேன்னா எனக்கு ஒரு பெரிய மகாபாகியம் கிடச்சது அவரோட ஒரு பதினஞ்சு நாள் சேர்ந்து ஒரே ரூமில் நானும் மகாவித்வான் வெள்ளூர் ராமபத்ர சார் நாங்கள் கோபால சாருக்கு தெரியும் கிளிவிலாண்டு தியாகராஜா ஆறாவதுனால் நைன்டீன் நைன்டி த்ரீயில் அந்த ஒரு பாக்கியத்தை எனக்கு அந்த ஆர்கனைசர் மிஸ்டர் சுந்தரம் சார் கொடுத்தார் அந்த கச்சேரி நீங்கள் எல்லோரும் நீங்கள் கேட்டு பாருங்க அவைலபிளாக இருக்குது ரியலாக நான் வந்து என்ன ஃபீல் பண்ணேன்னா அப்போது ஒரு பழமொழி சொல்வார் நம்ம ஒரு பக்கங்கள் அசட்டு கிருட்டு பையன் தெரியாதும்பா அவர் கிரிராஜ சுதா அந்த கீர்த்தனை ஆரம்பிக்கிறார் இந்த பங்களா கீர்த்தனையை அவர் ஆரம்பிக்கிறத அந்த ராகம் இல்லை வெறும் ஒரு சாப்பா அப்படின் சொல்லி அந்த ராகத்தை கொண்டு வர்றார் இது என்ன அப்படிங்கிறார் அ அதான் இவரோட பாடி லாங்குவேஜ் அவரோடது அப்படின்ட்டு இருப்பார் நம்ம இது என்ன என்ன பண்ண போகிறாருன்னு தெரியாது நான் அதுக்கு தான் அந்த யோசித்து அவரோட என்ன பண்ணுறாரு பார்த்தா அந்த கிரிராஜ சுதாரஸக்கு அதுக்கு ஒரு அந்த சொரம் பாடியிருக்கிற அந்த ஒரு அழகு இருக்குது பாருங்க அதாவது ஒரு தடுமாற்றம் இல்லாமல் தடங்கள் இல்லாமல் அப்படி ஒன்றும் அந்த லிஸ்ட்டே பாருங்க நான் சொல்கிறேன் அந்த கிளீவில் மறக்க முடியாதது அடுத்தது பார்த்தா மேரு சமான மாயமள கவுலு இந்த சமானால் வந்து இல்லை நான் அடுத்தவா எல்லோரும் பேச வேண்டியது இருக்குது சீக்கிரம் முடிக்கணும் இருந்தாலும் சொல்லிடுறேன் களமுன சோபில்லு கனகபூஷணம் மூலமும் இங்கே நிரவல் பாடுறார் அதை அப்ரோச் பண்ணுறது அந்த அணுக அந்த முறை இருக்குது பாருங்க அந்த ஒரு அந்த வாய்ஸ் டெக்ஸ்டர் அவர் கொடுக்குற அந்த ஒரு அழகு நீங்கள் வந்து இப்போ ஆறுஷாக உட்காந்துட்டு ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்கிற ஒரு பக்கவாத்தியம் பிறந்தனால் அவ தன்னால் அடங்கிடுவோம் அந்த இடத்துல அவர் கொடுக்குற வாய்ஸில் அன்றைக்கி முக்கியமாக வந்து அந்த கச்சேரியில் ஒரு நாட்டைக்குறிச்சி பாடியிருக்கார் அவர் மனசு உஷையை இதை முடிச்சுட்டு நான் சந்தான கோபாலன் சார்கிட்ட கண்டினியூ பண்ண சொல்கிறேன் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா ரீ அப்படிங்கிறார் அ ரா அப்படிங்கிறார் அடுத்தது ச இது பகரிசா அப்படி இது நாட்டுக்குறிஞ்சி உள்ளே இருக்குது இது ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டே போனாலும் அப்புறம் ராகவே பாட முடியாது அந்த கிராமர் இருக்குது கிராமரோடு தான் நம்ம போகணும் இருக்குது ஆனால் நீங்கள் ரொ இப்போ அப்படியே பண்ண சா ரீ காமா நீதா நீ சா முடிஞ்சு போடும் இப்படியே பாடிட்டு இருக்க முடியுமா கீர்த்தனை இப்படி இருக்குமா முடியாது கிராமர் தெரிஞ்சுக்கணும் அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அதில் பாடணும் அந்த நாட்டை குறிஞ்சி நான் அப்படி கேட்டேன் நான் ஏன் திரும்ப திரும்ப அதை பர்டிகுலராக சொல்கிறேன்னா அவைலபிளாக இருக்குது அந்த கச்சேரி நீங்கள் கேட்டேன்னா தெரியும் அப்படி ஒரு நாட்டு மறக்க முடியாது இப்போ நான் சந்தான கோபாலன்ட்ட ஒப்படைக்கிறேன் ரொம்ப அருமையான விஷயம் அவருடைய மியூசிக்காலிட்டி பற்றி ஒரு நறுக்குன்னு ஒரு அந்த ரிஷபத்தை கொடுக்குற அழகு கொடுத்தே அப்படிங்கள என்ன ஒரு ஆற்றல் இருக்குது அதுதான் கிடைக்காது சங்கீதத்தில் அது அவர்கிட்ட பரிபூர்ணமாக இருந்தது எங்கள் காற்றுக்கு வருவார் ஒரு ஒரு முதல் ஒரு மாதம் வேகட வர்ணமே பாடின்ட்டு இருந்தார் டெய்லி வருவார் அதில் ஒரு சூக்மும் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் பாடுவார் டு சச் அன் எக்ஸ்டென்ட் எங்கள் அம்மா டெய்லி கேட்டுட்டு இருப்பாள் இவருக்கு பேகடை வரணும் தான் தெரியுமான்னு கேட்டால் அதாவது அப்படி அப்புறம் தான் தெரிஞ்சுன்னு திருப்பார்கடல் வீரராகவன் சார் சொல்லுவாள் அவருக்கு பேகடை சங்கரையர்னே பேருப்பா அப்படின்னார் நூத்தர் சொன்னார் எஸ்என்ஸ் சங்கரையர் தான் நாங்கள் கூப்பிடுவோன்னு அந்த மாதிரி அவர் வந்து ஒரு கச்சேரியில் ஒரு எங்கள் காத்தில் ஒரு கச்சேரி நடந்தது ஆவர்த்தனை முடிஞ்சாச்சு டி கே மூர்த்தி சார் எல்லா வித்வான்களும் குடி சாரும் வந்திருந்தார் அந்த கச்சேரியில் முடிஞ்ச உடனே என்ன பாடலான்னு யோசிச்சுட்டு இருந்தார் அப்போ பின்னாடி சிஷ்யர் வந்து ஏதோ ஒரு கீர்த்தனம் சஜஸ்ட் பண்ணார் ஏன்ப்பா என் கச்சேரி நன்னா இருக்கணுங்கிற அபிப்பிராயம் உனக்கு இல்லையோ அப்படின்னார் அவரோட கிண்டலுக்கு சொல்கிறேன் அதாவது எங்கே எதை எடுத்து தூக்கி போடணும்னு சொல்லுவார் அது இதை தூக்கி போடும் மையா அது கரெக்டாக இருக்கும் அந்த இடத்துல அப்படின்னு ஒரு அந்த மாதிரி ஒரு கச்சேரி வித்வான்களுக்கும் அது எப்படி நம்ம டெலிவர் பண்ணணும் எதை எப்படி பாடணுங்கிறதுக்கும் அவர் ஒரு ஆதர்ச புருஷர் ஒரு கச்சேரியில் ராகசுதாவில் பாடுறார் எல்லாம் வித்வான்கள் கேட்டுகிட்டு இருக்கா ஒரு இடத்துல வந்து சிஷியருக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி இல்லை இது எப்படி இல்லை எப்படி பாடுங்கன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் மன்னிச்சுக்கணும் எனக்கு இங்கே தான் அந்த கற்பனை வருது சொல்லிக் கொடுத்துட்றேன் அவர் ரூமில் எனக்கு அவர் வந்து கேட்டால் சொல்ல தெரியல அப்படின்னுவர் அவ்வளோ ஒரு யதார்த்தமான ஒரு மனுஷர் அவர் வாயை திறந்தாலே அடாடா எல்லாமே எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் தான் இருக்கும் இதில் ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது சொல்லுங்க பிளீஸ் அவர் ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தார் சலனம் அடையும் மனதை நிறுத்தி சாந்தி நான் இது பாடும்போது ம அதே பண்ண சலனம் அடையும் மனதை நிறுத்தி சாந்தி ஏ அதெல்லாம் வேணுமா மன சலனம் அடையும் மனதை நிறுத்தி சாந்தின்னு பாடுறேன் இது எல்லாம் தேவையா எம்பலிஷ்மெண்ட் எவ்வளோ வேணும்னா அந்த பியூட்டி ஸ்பாட் மாதிரி இல்லாட்டா ஜரிகை மாதிரி ரொம்ப சாரி முழுக்க டிசைன் போட்டால் அது அது சாரி அழகாது முகத்தை முழுக்க பியூட்டி ஸ்பாட் போட்டால் அது பியூட்டியா அப்படின்னு அதுக்கப்புறம் நான் சாந்தி அதுக்கப்புறம் முட்டையாக தான் பாடு சாத்தி அடைஞ்சு விட்டுறேன் அப்பப்பா சந்தோஷம் இது ரொம்ப அருமையான விஷயம் அது அவர்கிட்ட என்னென்னா சாகித்யத்துக்கும் சங்கீதத்துக்கும் உள்ள ஒற்றுமை இருக்கே பணி சுமந்த பாடல்கள்னு சொல்லிகிட்டே இருப்பார் ஒவ்வொரு வார்த்தையிலையும் சங்கீதம் உள்ளுக்குள்ளே இருக்குப்பா அதை புரிஞ்சுன்னு பாடணும் அதுதான் சங்கீதம் வேறு மற்ற எல்லாம் மனசை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் ஃபார் எக்ஸாம்பிள் தியாகராஜ சுவாமியோ வேறு உத்தம வாகர்களோ யோக அப்படிங்கிற ஒரு இடத்துல எப்படி போராட யோகம் மாதிரியே இருக்கும்ன்ட்டு ஒரு குரு சுவாமியில் சொன்னார் சே கு சங் கீ அந்த மூச்சு பிடிச்சி சங்கீத யோகம் பண்ணணுங்கிறதுக்கு அந்த சங் சங்கத்தையும் அப்படி இருக்கு பாருங்கள் அப்படின்றவர் அது மாதிரி முந்து வெண்கல ஓம் ர சதன் அது வேறு பாடங்கள்லாம் உண்டு ஆனால் அந்த ஓம்காரத்தை ஓம்காரமாக கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டே இருக்கும் அப்போ நமக்கு நமக்கு என்ன வரும்னா ஒரு பொயட்டிக் அவுட்லுக் கிடச்சிடுறது அது எப்படியோ கொடுத்துட்றார் அவர் அதெல்லாம் அந்த சத்சங்க விசேஷம் அவளோட பழகும்போது நமக்கு தானாகவே வந்துடுறது இல்லையா அந்த விதத்தில் அவர் ஒரு பெரிய குரு ஏன்னா அவருடைய அவரை வந்து குருன்னு சொல்லிக்கிறவா இன்றைக்கி பார்த்தேன்னா பயோடேட்டாவில் இருக்கோ இல்லையோ ஆனால் எல்லாரும் அவரை குருன்னு மனசார சொல்லுவாள் என்ன காரணம்னா மொபைல் குருகுலம்னு அவர் தான் அவர் போகாத வித்வான்கள் வீடு கிடையாது அறியக்கூடிய யாத்துக்கு போனாராம் ரொம்ப அன்பாக பேசுவாராம் அப்போது சங்கராபா உனக்கு இந்த கோவிந்த கோகுலபன்னு அந்த அந்த கீதம் பாடம் உண்டான்னு கேட்டிருக்கார் அரியக்குடினா கச்சேரி பண்ணுறவர் கீதம் இல்லாமல் கச்சேரியில் பாடுவார் கிடையாது ஆனால் எவ்வளோ பாடம் இருக்குது அப்படின்னு ஒன்று ஏதோ உண்டு பாடம் சரி பாடு பாடி முடிச்சோடனே இதுக்கு ஒரு அனுபந்தம் இருக்குது அது பாடம் உண்டோ நான் பாடி காட்டுறேன் என்னாலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரான் இதெல்லாம் கற்றுக்கோன்னு சிஷியன்ட்ட சொல்கிறேன் வரமாட்டேங்கிறான் கச்சேரி சொல்லலைன்னு கொறைப்படுறான்னாரான் இந்த மாதிரி அரியக்குடியிலேருந்து ஆரம்பித்து அனுபாகர் வரைக்கும் மூர்த்தி சார் சொல்வார் அவர் பழகாத வித்வான்கள் கிடையாது எல்லா ஜெனரேஷனோடையும் அன்பாக பழகுவார் அந்த அன்பு தான் அவரை அந்த சங்கீதமும் அன்பும் சேர்ந்ததுனால ஒரு மகா குருவாக மியூசிஷியன்ஸ் மியூசிஷியன்கிறாலே அப்படி அவரை உருவாக்கிது நான் சொல்கிறேன் பாருங்கோ டிகே ஜெயராணம் சார் டிவி சங்கரநாராயணன் சார் இவ்வாளுக்கெல்லாம் ஒரு தனிப்பட்ட ஒரு பாணி உண்டாக்கினத்துக்கு சங்கரையருடைய அசோசியேஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு அது வந்து எல்லாருமே ஒத்துன்றது தான் நான் சொல்கிறேன் நானாக தனியாக ஒன்றும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லலை அதே மாதிரி பார்த்துனாக்க எங்கள் குருநாதர் சேஷகோபாலன் சார் ராமநாமமே துதி வந்து அவ்வளோ ஆசையாக பாடுவார் அந்த கீர்த்தனத்தை சொல்வர் தேஷ் ராகம் மட்டும் என்னப்பா அவன் தான் பாடணுமா அவருக்கு இந்துஸ்தானி மியூசிக்குன்னு ரொம்ப ஆசை ஒரு தூரம் அப்துல் கரீம் கானுடைய பிள்ளை வந்து பாம்பேயில் அவர் பாடி முடித்தோடனே கர்நாடிக் மியூசிக்கில் இந்த மாதிரி விசிராந்திய விளம்பித்தில் ஏதாவது இருக்கானோடனே நிச்சயமாக இருக்கணும் ஜ நீ நின் அதுலேருந்து ஆரம்பித்தாரான் கேபாத் 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 அப்படின்ட்டு அவசரப்படாமல் நிதானமாக பாடி நம்ம சங்கீதத்தில் இல்லாத விளம்பித்த அப்படின்ட்டு அதே சமயத்தில் அமீர் கான் மியூசிக்னாக்கா உசுரவுற்றுருவர் இந்த ந்துட வர்ணத்தில் மா அப்படி கொடுங்க ஐயா இந்துஸ்தானிக்காரன் அப்படி ருசிச்சு குடிப்பான் அப்படின்வார் அவரோட காம்ப சாணி த மா கம்ப தமான தாலியே மாவு பிடிச்சிடும் த மா ஏன் இப்படி கொடுக்கக்கூடாது கூடாது இந்த மாதிரி நிறைய சொல்லுவார் ரொம்ப ஒரு பெரிய குரு இல்லையா அவர் எவ்வளோ பேர் அதுக்கு ஒரு தூரம் ஆச்சரியப்படுவேன் நீங்கள் ஒரு ஆற்றுல போய் இங்கே அவர் எங்கெங்கெல்லாம் கூப்பிடுறாரோ அங்கெல்லாம் போகிறது உண்டு ஒன்றும் அவர் எங்கள் ஆற்றுல இருப்பார் இல்லை நான் அவர் ஆற்றுல இருப்பேன் அப்படி ஒரு நெருங்கிய நட்பு என்ன அவர் சொல்லுவார் ஒரு ஆற்றுக்கு போய் ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் அந்த குழந்தைக்கு சரியாக வரல ஒரு மணி நேரம் ஒரே சங்கதியே சொல்லி கொடுத்துட்ருந்தார் இல்லை யா வரும் 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 அந்த பொறுமை பொறுமையினால் பெருமை அடைஞ்சவர் அந்த மாதிரி யார் அவர்கிட்ட போகிறாரோ ஒரு பெருசம் மாதிரி ஹி வில் ரெஃப்ளெக்ட் தட் தட் பர்சனாலிட்டி அவர் எந்த லெவலில் இருக்காலும் அந்த லெவலோடு அப்படியே முதல்ல போய் எழஞ்சிடுவார் எழஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாழ தூக்கிட்டு வருவார் அந்த அழகு இருக்கே அதை பற்றி எவ்வளோ வேணாலும் பேசும் அவர் பெரிய ஒரு அவருடைய குருத்துவத்தை பற்றியும் நீங்கள் ஒரு ஒரு இஞ்சிக்குடி சார் அவர் வந்து என்ன ஆத்தன்டிக் சிஷியர் அவர் அவர் இஞ்சிக்குடி சார் தான் சொல்லணும் நீங்கள் சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுதும் இந்தமாரி எனக்கு பேசி எப்படியும் பழக்கம் இல்லை பரவாயில்ல சொல்லுவோம் இங்கே தான் பேசணும் சங்கீத வித்வத் சபை இங்கே நம்ம பேசுறதுக்குன்னே இருக்கு சாரு என்ன என்னையும் கூப்பிட்டு இங்கே முன்னாடி சாருக்காக ஒரு நிகழ்ச்சியில் என்னையும் கார்த்ததுக்கே நான் பாக்க முடியும் என்ன அப்படி சொல்றேன் மகாவித்வான் நீங்கள் சாரை பத்தி அதனால் அதாவது நீங்கள் நாதஸ்வரம் வாசிக்கிற மாதிரியே பேசலாம் இல்லை அவர் சொல்லுவார் ஆமாம் நல்லா சொல்லி கொடுக்கூட சொல்லி கெடுக்கப்படாதியா அப்படிப்பா ஆமாம் ஆமாம் அது ரொம்ப ஸ்லேடாக விட்டு அவர் குடி அவர்கள்ட்ட இப்போதான் பேசிட்டு இருந்தோம் அவர் ரொம்ப அழகான விஷயம் சொன்னார் அதை சொல்லுங்க நீங்க அது உங்களோட ஒரிஜினல் சார்கிட்ட சிஷியர் அப்படின்னா இங்க அப்பாலாம் சொல்லுவாங்க சார் சிஷ்ய பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க சார் சொல்லுவாங்க சிஷியர்னு தனியாக சொல்ல மாட்டாங்க பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க சிஷ்ய பிள்ளை உங்களுக்கு சிஷ்ய பிள்ளை இருக்காங்களா வீட்டில் கேட்பாங்க சிஷியர் அவங்க பிள்ளையாக தான் இருப்பாங்க சார் வந்து இன்னும் சொல்லமுன்னா எனக்கெல்லாம் சார் வந்து தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தெரியும் அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன எனக்குன்னு இல்லை ஒரு நாதசுர வாசிக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வரலையும் ரொம்ப பேர் ரஞ்சனி மாலா வாசிக்காதவங்களே நாசுரமே இல்லைங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஆஹா ரஞ்சனி மலை தேலினா அவங்க நாகசரக்காரங்க இல்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி இல்ல அப்படி அப்படி இருந்துட்டு ஆமாமா இருக்கு இருக்கு இன்னியும் அப்படிதான் இருக்கு ஆ மகாதேவ சிவ சம்போ அப்படினா அது நீங்க எங்க நம்ப மாட்டீங்க ஒரு மாரியம்மன் கோயில்ல மகாதேவ சிவ சம்போ வச்சிட்டு இருப்பாங்க நிச்சயமா பெருமாள் கோயில்ல போய் மகாதேவ சிவ சம்போ வச்சிருப்பாங்க அது என்னையா ஐயா கர்நாடகாவில் ஒரு குக்கிராமத்தில் நான் கச்சேரிக்கு போயிருக்கேன் எங்கள் மகாதேவ சிவ சம்பவம் யாரோ இருக்கார் கிளர்நெட்டில் அதே மாதிரி கேரளாவில் போனாக்க இது ரஞ்சனி மாலை கேட்டிருக்கேன் ஆமாம் சார் இது இல்லை காரணம்னா அவங்க மகாதேவரா அது பெருமாளான்லாம் தெரியாது அந்த ரேவதி அதுதான் அந்த சங்கீதம் ஆஹா அதுதான் அவங்க வந்து அது அந்த கீர்த்தனை பண்ணி அவங்க கேட்டு அப்படியே வாசிச்சிருவாங்க இன்னும் ரொம்ப பேருக்கு இன்னும் சரியாக சொல்லணும்னா அந்த ரஞ்சனி மாலாவில் உள்ள எல்லா ராகத்துக்கும் ஆரோவனை சொல்லணும்னோ தெரியாது சார் சொல்லுவாங்க இந்த சொன்ன போது மேகரஞ்சனி அப்படின்னா அப்படின்னு நல்லா கேள்விப்பட்டதே அது வந்து சாரே வந்து எப்படி இது பண்ணாங்கன்னா ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இந்த பாகிஸ்தான் ஒரு ஹிந்துஸ்தானியில் பாடுறவங்க அதை நான் கேட்டுட்டு தான் அதில் போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க தொண்ணூத்தி ஒண்ணுக்கு முன்னாடிலாம் நான் சார்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன் அவங்கெல்லாம் இப்போ இந்த மும்மூர்த்திகள் அப்படி இருந்தப்போ இருந்தவங்க போல இருக்கு அவங்க இப்ப இப்ப இருக்கிறவங்களாவே ஒரு மனசுல அந்த சங்கீதத்தை பார்த்தேன் இப்போ கம்போஸ் பண்றதுக்கும் அவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இப்ப போட்ட பாட்டு அப்படின்னு தெரிஞ்சிடும் இல்லையா தொண்ணூத்தி ஒண்ணுக்கு முன்னாடி இந்த ரஞ்சனி மாலாவோ என்னமோ ஒர்க் பண்ணி வாயிச்சுக்கிட்டு இருப்போம் தான் இந்த சிவானந்த சார் தான் உங்க சங்கரையர் சாரு டிஎம்டி சார் டி கே கோவிந்தராவ் சார் எல்லாரையும் வ வர அப்போ தான் நான் அதுக்காக தான் அங்கே போயிருந்தேன் ஓ அப்போ வந்து சங்கர சங்கரேஷா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ம் புரியுது இவங்க வந்து இந்த கம்போஸ் பண்ணுறவங்க இன்னும் இப்போ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் உணர முடிஞ்சுது புரியுது அப்போ எங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கும்போது இன்னும் நான் முக்கியமாக சொல்லணும்னா அவங்கள அவங்கள பற்றி நான் சொல்கிறதில்ல அவங்கள்ட்ட நான் சொல்ல தெரிஞ்சுக்கிட்டது தான் சொல்லணும் அவங்கள பற்றிங்கிறத விட எனக்கு தெரிஞ்ச வரலையும் அவங்க ஒரு இசையை தானமாக வளங்கனா அவங்க இசை சத்திரமா இருந்தவங்க அவங்க அப்பா நிஜமா ஆஹா ஆஹா ரொம்ப ஒண்டர்ஃபுல் அன்னதான சத்திரம்னு ஆ சொல்லுவே அந்த மாதிரி சங்கீத தான சத்திரம் ஆமாம் அப்படிதான் இருந்தது யார் வேணாலும் போய் சாப்பிட்லாம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு தியாகி பார்க்க முடியுமா இல்லை ரொம்ப இல்லையா சத்தியமான வார்த்தை நிஜமா அப்படிதான் இருந்தாங்க பேரே தெரியாது யாருன்னு எதுக்கோ உட்காந்துருக்குறவங்க ம் அவங்க சங்கீதம் சொல்லி சொல்லி கொடுப்பாங்க ஒரு பையன் வருவான் ஒருத்தன் போவான் அவன் திருப்பி கூடு நீ யார் நீ என்ன நீ யார் யா அப்படின்னு தான் கேட்பாங்க பேர் சரியாது ஒரு சமயத்தில் ரெகுலராக வந்துட்டு இருக்காங்கன்னா அவர் அந்த பையன் கூட இன்னும் ரெண்டு பேர் வருவான் அவனுக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க அப்புறமா வரேன் சார்னு நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கரெக்டாக ஓ அப்படியா பாடுப்பான் நல்லா பண்ணு வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க அவங்க பேர் என்ன என்ன இதுவரையிலையும் நான் இந்த சார் கூட இந்த பைசா காசு பற்றியெல்லாம் நான் அவங்க பேசி கூட நான் கேட்டதே இல்லை எதாக இருந்தாலும் சரி அவங்க இவங்களுக்கு இப்படி சொல்லித்தரணும் அப்படி அதை கூட நாங்கள் ஒரு இருபத்தாறு பேர் உட்காந்துருப்போம் அதில் அவங்க சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் சொன்னீங்க இல்லையா சொல்லி கொடுக்குறதுக்கு சார் கூட சொன்னீங்க அந்த

ஒரே நாளில் மறுநாள் ரெண்டு பேரும் ரெண்டு வரணும் பண்ணிடலாம் சொல்லி எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சொல்லி கொடுத்துட்டு அவங்கள்ட்ட போய் பாடும்போது சொன்னாங்க எப்படி என்ன டிஎம்டி சொல்லி இருக்க பாடுங்க அப்படின்னு பாடி முடிச்சோடே அதான் என் டிஎம்டி அவங்கள்ட்ட போனா அவங்க என்ன சங்கரையர் அட்மினேஷன் இப்ப தான் ஏன் சங்கரையர் அந்த மாதிரி இப்போ அது நீங்க சொன்ன மாதிரி அந்த நக நேரத்துல வர்ணம் பண்றதை சார் சொல்லுவாங்க கீர்த்தனை எல்லாம் பண்ணலையா வர்ணம் பண்ண முடியாதும்பாங்க பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது சொல்லுங்க வெளியில சொல்லுங்க பண்ணக்கூடாது அதுதான் விஷயமே இந்த சொல்லி கொடுக்கும்போது ஒரு சின்ன பையன் இருக்கும் அவங்களுக்கு அந்த நான்லாம் இப்போ எங்க வீட்டில் சங்கீதத்தில் பாப்பா எல்லாம் இருந்தாங்க இருபத்தோரு தலைமுறைன்னு கேள்வி நீங்க இருபத்தோரு தலைமுறை ஸ்ரீராம் சார் அவா சில பசங்க அங்க அப்பதான் சங்கீதத்துக்கு ஏதோ ஒரு காரணத்தினால வந்து சேர்ந்தவங்களும் இருப்பாங்க இல்லையா சரி அவங்களுக்கு சொன்னாங்க அப்படியே நீ பாட்டு நின்னுடு அப்படியே ஷண்முக ஒண்ணும் பண்ணக்கூடாது அப்புறம் அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா செண்முக முருகா ஜோ அது

முருகால் திருமால் முருகால கீர்த்தனை முடிஞ்சு போச்சுன்னு அவங்கள எப்போ போய் பார்த்தாலும் அதில் இன்னொரு சங்கதி சங்கதி சொல்ல இருப்பா அதுதான் அவரோட விசேஷம் இல்லை நான் இந்த கீர்த்தனை வர பண்ணிட்டோம்னா அப்புறம் ஏதோ ஒன்று நினச்சிட்டு போவோம் அங்கே போனால் பாயா நல்லா இருக்கியா சௌக்கியமாக இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க வீட்டில் நல்லா இருக்கும் அடுத்த வார்த்தை உடனே சங்கீதம் சங்கீதம் தான் வேற எதுவுமே பேச மாட்டாங்க அப்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த அது அந்த அது வாச்சியா அந்த இது அப்படி இன்னொன்று கூட சொன்னீங்க நீங்கள் இந்த சில இந்த சொல்லி கொடுக்குறத விட இந்த அவங்க ஒரு சிந்தனை வந்து பாட்டுக்கு அப்படின்லாம் கூட இல்லை வாத்தியத்துக்கும் அவங்க சங்கதியை போட்டு சொன்னாங்க ஒரு தர மீப்பத பங்கஜ் ஆமாம் சரி அதை சொல்லி கொடுத்தாங்க அதை சொல்லிக் கொடுக்கும்போது கெட்டிருக்கேன் சொல்லுங்க சார் சொல்லுங்க ஒன்றுமே சொல்ல மாட்டேன் பாடு அப்படிம்பாங்க அவ்வளோதான் அப்போ எடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா எல்லாரும் மேக்சிமம் தெய்வத்தில் தான் ஆரம்பிப்பாங்க அதை நீ ஏ பத பங் அப்படின்னு சொல்லுவாங்க அதை அது என்ன சொன்னாங்க நம்ம அப்படி பார்த்தோன்னா அது நீ பத பங்குஜி தானே அதனால நீ ஈ அப்படியே ஆரம்பி நீ அந்த இது நீ அப்படின்னு சொல்லி பேசுவோம் எப்படி பேசுவோம் அது அந்த வீணை மாதிரி பேசுவோம் சொன்னீங்களே இல்லை அந்த பத முல்ல அப்படின்னு சொல்லிட்டு எது சொன்னா அந்த அடுத்தது நீ 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 பத பத பங் பங் அப்படின்னு எதுக்கு சொன்னா இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் வீணைக்கு ரொம்ப அழகான சங்கதியா அந்த சங்கதிக்காக உள்ள சங்கதி இது ஓ அது அதுல வந்து அவங்க அது மாதிரி சேர்த்து வச்சிருவாங்க இந்த வா எதுக்கு சொன்னா அந்த கீர்த்தனை கூட அந்த வாத்தியத்துக்கு தகுந்த மாதிரி சங்கதியா பண்ணுவாங்க இப்ப எனக்கு இதுதான் சொல்லி கொடுக்கும்போது நீங்க சொன்னீங்க இல்லையா நான் தச்சேன் முதல் சங்கது எனக்கு ஒன்றும் புரியாது அவங்க உட்காந்து போகும் நம்ம ஒரே மாதிரி தெரியும் இப்போ இன்னும் இப்போ எனக்கெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ கஷ்டம் ஏன் அப்படி சொல்கிறேன் இல்லை இல்லை ஒன்று அதாவது குருவே பிரமரமூருங்கிற மாதிரி கொட்டி 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 அவளாகவே நம்மளை ஆக்கிடுவா அதுதான் அவளோட விசேஷம் நத பண்ணி

நளின்னு காந்திங்கிறாங்க அந்த பஞ்சமத தோடற அழகு இல்லை இல்லை தான் அவ்வளோதான் இப்போ கூட புரியுது நிச்சயமாக ஒரு தூரம் சங்கரையிட்ட ஒரு ஒரு அம்மா வந்தாங்க சார் எனக்கு பைரவியில் கீர்த்தனை சொல்லிக் கொடுங்கோ அப்படின்னோட பேட்டே அப்படின்னு சொல்லிட்டாருனாக்கா ரெடியாக இருக்கார் பதில் ஏதோ வரப்போகிறதுன்னுட்டோ அடேடேன்னு அவர் சொல்லிட்டாருனா ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா பைரவியில் எனக்கு இருபத்தஞ்சு கீர்த்தனம் தெரியும் அப்படின்ட்டு எல்லாம் இவர் கேட்க போகிறாருன்னு நினச்சிருந்தோன்னே அவர் கேட்கல நீங்கள் இருபத்தஞ்சி கீர்த்தனம் தெரியும் சரி உங்களுக்கு தெரிஞ்ச பைரவி தான் அந்த நீ கீர்த்தினே பாடப்போறையில அந்த இருபத்தஞ்சி கீர்த்தனத்துலையும் என்னென்ன பைரவி இருக்கோ அதை பாடப்போகிறல அதை முதல்ல சொல்லுங்கோ அதை முதல்ல செட்டில் பண்ணிக்கலாம் அப்புறம் பேரதாக கற்றுக்கலாம்னுவர் நீங்கள் தான் இருபத்தஞ்சி கீர்த்தின கற்றுனிட்டேல அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குதுப்பார் ஒவ்வொரு கீர்த்தனத்துலேயும் ஒரு மெசேஜ் இருக்குது அதை காப்பாற்றின்னு அதை பாடுறது தான் அது பிரயோஜனம் அப்படிங்கிறது அந்த மெசேஜ் ரொம்ப ஒன்றர்ஃபுல்லான ஒரு சமாச்சாரம் இல்லையாது அது மாதிரி அவருடைய கச்சேரிகளில் ஒரு தூரம் நானும் சஞ்சய் சுப்ரமணியமும் நம்ம ராகசுதா வந்து அவர் ஆத்துலேயே நடத்திகிட்டு இருந்தார் கிருஷ்ணன் சார் அப்போ போனபோது அந்த ஸ்ரீ பார்வதி ஸ்ரீராகரில் பாடினபோது சஞ்சய் அப்படியே தரையிலேருந்து அப்படியே மேலே மகேஷ் யோகி மாதிரி மேலே வந்துட்டார் அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு யோ என்ன கீர்த்தனையா என்ன கீர்த்தனையாது அப்படின்னு உடனே அவர் பாடம் பண்ணி பாடி நிறையா கச்சேரியில் பாடுறார் அந்த மாதிரி அவர் ஒரு கீர்த்தனத்தை பாலிஷ் பண்ணி கொடுத்துட்டாருனாக்க அதுக்கப்புறம் இதுக்கு இப்படி தான் அதை பாடணுங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஒரு தூரம் ஒரு கச்சேரியில் இது ராமகிருஷ்ணா ஸ்கூலில் டி நகரில் நடக்கிறது அவர் வந்து ராதா ராதா முக கமல மதுரசிக்கம் பாடுறார் அது பாடும்போது அப்போ தான் டிகே கே உள்ளே வராங்க வரும்போது அடே நீங்களா அப்படிங்கிறார் ஏன் நான் வந்து தெரிஞ்சிக்கப்படாதா நான் வரக்கூடாதா நான் தெரிஞ்சிக்கப்படாதா அப்படின்னாங்க அந்த அம்மா இன்னும் என் அப்படியே பசுமையாக இருக்குது என் கண்ணில் அவள் ரெண்டு பேரும் எவ்வளோ பெரிய வாங்குறது அதுலேயே தெரிஞ்சு போய்டுது அந்த மாதிரி எவ்வளோ கச்சேரிகள் அவரை அது மட்டும் இல்லை சங்கரேட்ட என்ன விசேஷம்னா சங்கீத வித்வான்கள் மட்டும் இல்லை தேவாரம் ஓதுவார்கள் யார் ஓதுவார்லாம் அவரையே சுற்றின்னு இருப்பார் நீங்கள் நிறையா பார்த்துருப்போம் தேவாரத்தில் அவ்வளோ ஆசை திருப்புகள் அவ்வளோ ஆசை திருப்புகோள் தேவாரம் மாதிரியே தான் பார்த்து ஏராச சுவாமி பண்ணியிருக்காருன்னுட்டு எவ்வளோ கீர்த்தனங்களை பாடி காட்டுவார் இல்லையா இந்த மாதிரி ஒரு பழசு பழமைக்கு பழமை புதுமைக்கு புதுமை அந்த மாதிரியான ஒரு ஒரு வித்வானை ஒரு முழுமையான வித்வானை பார்க்கறது அபூர்வம் அவளோட பழகிறது நமக்கு பாக்கியம் இருந்தால் தான் கிடைக்கும் இல்லையா மன்னிச்சுங்க சார் ஒரே ஒரு சொல்லுங்க 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 நீங்கள்லாம் பேசணுங்கிறதுக்காக நான் பேசின்னு இருக்கேன் இல்லை அந்த ஸ்ரீ பார்வதி கீர்த்தனை சொன்னீங்க இல்லையா அதில் இருந்து சொல்லி கொடுக்குறது எனக்கு இந்த ஒரு நான் உங்கள்கிட்டருந்து தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா ஸ்ரீ பார்வதி பரம அந்த இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்காங்க நாங்கள் சொல்லிட்டு போகும்போது உனக்கு அர்த்தம் தெரியாது இல்லையா ஆமாம் அங்கே என்ன எல்லாரும் பாடுறாங்க எப்படிவாங்க துவைத்தனு பைதேன்னு பாடிருவாள் துவைத்த அல்லது அதுவை அத்வைத்தனு பாடணும் அந்த சொல்லும்போது அது வரணும்னு சொன்னால் எதுக்கு சொல்கிறேன் ரொம்ப அருமையான விஷயம் இல்லை எனக்கு வந்து அர்த்தம் தெரியாது மொழி தெரியாது ஒன்றும் தெரியாது ஆனால் அவங்க சொல்லிக் கொடுக்கும் நம்ம அர்த்தத்தோடு பாடணும் அப்படின்னு ஸ்ரீ பார்வதி பரம ஏய் அத்வைத்தியன்னு அதில் பரமா அத்வைத்தேன்னு கேட்கணுன்ட்டு ஏன்னா துவைத்தன்னா ரொம்ப அர்த்தமே மாதிரி அப்படிம்பாங்க சொல்லக்கூடாது ஏன் அந்த சொல்லிக் கொடுக்கும்போதே அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதை பூரா சொல்லி கொடுக்கணும்னு இல்லாமல் நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாமோ அப்படி சொல்லி தருவாங்க அதுதான் பெரிய சொல்லிக் கொடுக்கறதுல பெரிய விஷயம் சில பேர் அவங்களுக்கு தெரிஞ்சது பூரா அவங்கள்ட்ட சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க இவங்களோட ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்காது இல்லையா

ஏய் சரிக்கிறாரு ஆமாம் இல்லை பாடியும் இல்லை சார் தெரியாது சார் அப்படின்னா இல்லை நிறையா நான் சொன்னால் வாசிப்பாங்க ஏன் நிறையா கேட்டிருக்க நினைத்தேன் இல்லை சார் இப்போ யாரும் வாசிக்கிறது இல்லை பாடுறது இல்லை சார் நிறையா அப்படின்னு உடனே பாடி பாடிட்டு என்ன சொன்னாங்கன்னா பாடு பாடணும் சும்மா சொல்லி கொடுத்தாங்க பாடிட்டே இருந்தும் கூட பாடிட்டே வரும்போது எதுக்கு சொன்னால் எனக்கு புரிய வைக்கணும்னு அவங்க நினச்சி சொன்னதை சொல்லணும்னு நினைக்கிறேன் நிச்சயமா நிச்சயமா ஆ தர்பார் பாடு அப்படின்னாங்க ஓ தர்பார் பா நான் பாடலை அவங்க சொல்றாங்க பாடினேன் இப்போ அதுவும் இதுவும் ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டாங்க அவங்க பாட்டு தர நே அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தியா இது இது பைர இது தர்பார் இது என்ன கம்பீரமாக இருக்கு இல்லையா இது அப்படிங்காமல் இது ஒரு ஆண்மையான ஞாபகம் ஆண் ராகம்னு ஞாபகம் வச்சுக்க நிச்சயமா அடுத்தது நாயகி சொல்றாங்க அதுக்கு ஒரு நாயகி வேணுமே அதுக்கு சொல்றாங்க ஒன்னும் இல்லையா அது அப்படின்னு பாடு இது வந்து பெண்மை நிறைஞ்ச ராகம் இது ஆண் இது பெண் ராகம்னு வச்சுக்கையா எனக்கு புரியுதுக்காக அப்படி சொல்றேன் அப்படி சொல்றாரு புரியுது புரியுது ரொம்ப

எந்த இருக்கும் இல்ல பைரவி வரணும் ரொம்ப பிடிக்கும் அவர் ரொம்ப உயிர் அவருக்கு உயிர் ஸோ ஐ திங்க் தெரியல நீங்கள் வந்து அவர் கடைசி காலத்தில் அவர் வந்து காவிரி கரையில் பிறந்தா கூட கடைசியிலேருந்து தாமிரபரணி கரையில் தான் திருநெல்வேலியில் தான் கடைசி காலத்தில் இருந்தார் அப்பையும் விடாமல் சுந்தர் சார் போவார் அவள் சிஷியெல்லாம் போவார் நானும் போயிருக்கேன் எப்போ போனாலும் மணிக்கணக்கில் ஒரு தூரம் தேவகாந்தாரி நான் போயிருந்தபோது தேவகாந்தாரியில் எப்படி சொரம் பாடலாம் அந்த ராகஸ்வரூபத்தை இன்டாக்டாக வச்சுட்டு எப்படி பாடணுங்கிறதான் சப்ஜெக்ட்டு அன்றைக்கி நம்ம கிடச்சிது அன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த எந்திரோ மகானுபாவெல்லாம் பாடும்போது இப்போல்லாம் வந்து தியாகராஜன்னு வரும்போது கை தூப்பினா கை குப்பினா ஏதோ தப்புங்கிற மாதிரி சொல்லுவாள் அப்படி இல்லை அவருக்கு நிஜமாகவே ஒரு நீங்கள் கொடுத்த கீர்த்தனத்தை நான் சரியாக பாடணும் அப்படிங்கிற பக்தியில் பாடின்ட்டுருப்பார் இந்த க ஒரு தூரம் சாயந்தர வேலை ஆறு மணிக்கு ஒரு ஹோமில் இருந்தார் அப்போது அந் அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா அந்த அந்தியிலும் நன் நண்பகலும் சாயந்தரத்துலேயும் அவருடைய அஞ்சு பதத்தை நமசிவாய சொல்லணும் ஐயா அப்படின்ட்டு வருவார் எனக்கு முக்தி கிடைக்குமாய்யா அப்படின்னு எங்கள்கிட்ட கேட்குறாரு குழந்த மாதிரி அப்போ பாருங்கள் அவருடைய லட்சியம் எப்படி இருந்துருக்குப்போ சங்கீதத்தின் மூலம் ஒரு நாத யோகின்னு சொன்னல சங்கீதத்தின் மூலம் நமக்கு முக்தி கிடைக்கணுங்கிற ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு லட்சியம் இருந்திருக்கு அவருக்கு நம்ம நான் சொன்னி என்ன கேட்குறீங்களே சார் அப்படின்னா என்ன போய் கேட்குறீல உங்களுடைய நீங்கள் சங்கீத முக்தர் தான் அப்படிங்கிறதுல எங்களுக்கு புரியுறதோ புரியலையோ புரியறதுன்னு விட்டேன் அப்படி சொல்லிட்டேண்ணா அவர் வந்து என்னோடய இப்போ சுப்பிரமணியம் சார் சொன்னாப்புல அவர் பாட்டில் வந்து இந்த ராகங்கள் பாடும்போது சுரங்கள் பாடும்போது பார்த்தா வாத்தியம் தெரிஞ்சவருங்கிறது தெரியும் ஆஹா ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சாமதான பாடுறார் ஒரு இடத்துல முதல்ல அவருக்கு வந்து அந்த ராகம் வந்து வக்கரமாக இருக்கு இல்லையா உங்களுக்கு ஆரோனா வரணும் அப்படி பொறிச்ச அது ரொம்ப அநாயசமாக பாடிக்கிட்டு வருது அதாவது அதுக்குன்னு ஒரு மனக்குட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சரி பாடுபோதே தெரியும் அப்படிலாம் கிடையாது தான் நான் ஒரு வேடிக்கையாக சொன்னேன் ஸ்பீட் ப்ரேக்கே இல்லாமல் போகக்கூடிய ஒருவர் கரெக்டாக அங்கங்கே டேர்ன் பண்ணிவிடுவார் பண் இங்க வந்துட்டு இருக்காரேன்னு பார்த்தா அங்கே போயிருப்பார் அவர் கரெக்டாக லீட் பண்ணி போயிடுவார் அதில் என்ன செய்கிறார் அவர் அவரோட ஒரு கல்பனை எந்த பாகபலிக்கு தேவி அதுக்கு தகுந்த சங்கதி சொரப்பாடுறார் ஐயோ நீதா அப்புறம் நீதீ அய்யோ ஐயோ அங்கேதான் உயிரை போயிடும் சொல்லும்போது அவர் சொல்லும் போது அந்த ராகமாவே மாறிவிடுவார் அவர் பார்த்தா காத்துல நீர் அங்கே ஒரு இது ஆமாம் அதை எவ்வளவு ஆராதனை பண்ண முடியுமோ அந்த கீர்த்தனையம் அந்த மாட்டை வந்து அதே மாதிரி அவருக்கு அவ்வளவு பெரிய உத்வான்கள்ட்ட அவ்வளவும் மரியாதை பக்தி அவருக்கு சொல்லுவார் மாட்டை பாடிட்டு ஐயோ அப்படியே பந்தல் போடுவார் மதுரை சொல்லுவார் சொல்ற நிச்சயமா ஒரு தரம் அதே மாதிரி சொல்லு தேவ மனோகரி எவரிக்கை பாடுறார் எவரிக்கை பாடி அவர் பாடி கேட்டிருக்கணும் அது இது என்னென்னா இது பர்சனலாக எனக்கு அவருக்கும் ஒரு என்னோட வந்து திருச்சியில் நான் இருந்திருந்தேன் என் கூட வந்து இருந்தார் அவர் ஒரு வாரம் அப்போது இப்படி அவர் சொல்கிறது தானே அவர் சொல்றது தான் என்ன பாடுறதுன்னு டக்குன்னு தேவமுறை வர்ணம் பாண்டர் ம் பலம்பாரும் வர்ணம் பாண்டார் ம் வா சாச்சு ராகம் பாடுறார் அவர் என்ன ர ரீ அப்படின்னார் சரி சரி நான் என்ன பண்ணேன் ர ரம அப்படின்னா ஓ ஒன்றுமே சொல்லவர் சரி அப்போ மத்திய மாஜி பாடுவீங்க அப்படின்னார்

இல்லையா டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம்னா எல்லா கீ கீர்த்தனா எடுத்து பாருங்க பலு கலு கே அங்கே இடம் இல்லை அதுக்கு இதை வந்து அவர் சொல்லும் போது சொன்னார் இதுக்கு முன்னாடி நான் அங்கே ஒன்று குறிப்பிட விரும்புகிறேன் மகாவித்வான் ஜிஎன்பி சார் வந்து ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாரான் எனக்கு வந்து நம்ம சங்கீத கலாநிதி திருச்சூர் ராமச்சந்திர சார் கிட்டே ஷேர் பண்ணியிருக்காரு தேவமுனோவரி பாடுறச்ச அந்த ரீயை அசைக்க கூடாதுன்னு ஜிஎன்பி சார் அப்பவே அவளுக்கு சொல்லியிருக்காரு அசைக்காது அந்த ரீ வந்து அப்படியே போயிடுறதுல இந்த தேவமனவரிய அப்பதான் அவர் சொன்னார் ஒரு தேவமுனவரியை வந்து பாடிட்டா ஒரு பெரிய நல்ல வித்வான்னு சொல்லலாம் அப்படின்னு பாடு

ஒரு பேகடாவை சொல்லுவார் ஆமாம் ஏன்னா பேகடாவில் அவர் சொல்லிட்டு சொன்ன நானும் ரொம்ப இந்த இதில் தியாகராஜ் வரும்போது ஒரு விளைவுகள் இதுவே நான் தான் விளையாட்டா சொல்லுவேன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னா எவ்வளவு இந்த அதில் ஷார்ட்ஸ் சொல்லிடுவா ஆமா ஒரு சீனில் இது இத்தனை ஷார்ட்ஸ் எடுத்திருக்கோன்னு இருக்க அந்த மாதிரி அந்த ஒரு சங்கதிக்கு அவ்வளோ ஒரு இதை சொல்லி சந்தோஷப்பட்டார் எப்படி இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டோம் சகானா பாடி ஏமாறிச்சோ பாடினர் பாடி நான் என்ன பண்ணார் அவர் அப்படியே போயிட்டார் ரீங்கமாக போயிருந்தேன் சகானா கேட்குறது என்ன அழகு என்ன அழகு அஜயோ சொல்லுங்க அதாவது இப்போது வர்ணங்கள்லையே சில பேர்லாம் மாற்றிருக்காள் இல்லையா அது அவருக்கு ரொம்ப ஒ ஒத்துக்க முடியாத விஷயம் அவர் ஏன் ரிகம ரிகமா ஏன் தெரியாமையா போட்டிருக்கா வாழலாம் அவளுக்கு ஏதோ தெரியலன்னு ரிகமாப்பா ம தனிசான்னு மாற்றிருக்காளேப்பா பெரிய பாவம் பண்ணுவார் வேற அவரோட ரொம்ப ஸ்ட்ராங் ரிகமாப்பா தனிசா பருமா அப்படிங்கிற அது அதை வந்து சகானால் அந்த சொரங்களை கொண்டு வருவோமா நம்ம பாடுபட்டுருக்கோம் இவா உடனே விடுறாளே இப்படி பழசல்லாம் கலையை எடுக்கிறேன் களையை எடுக்கிறேன் இல்லை எல்லாத்தையும் எடுத்தாக்க எல்லா சொருப்பும் மாறிப்பிடுமையா அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவார் இதில் ஒரு ஞாபகம் வருது ஒரு தரம் தெளிவில்லை பாடினார் அப்படி பரமச அப்படியே இந்த மண்டபம் எங்கள் காற்று ஹால் ஃபுல்லாக தேனுகா கேட்குறது தம்புராவும் அவரும் அவரே தேனுக்காவாக மாறிவிட்டார் அப்படி பாடினோடன அவர் வந்து அவராக சொல்லவே மாட்டார் நாங்கள் வந்து ஏதோ கற்பனாஸ்வரம் தான் பாடிட்டு இருப்போம் இந்த கீர்த்தனத்தை கொஞ்சம் உங்களுக்கு தரேன் ஜாகிரதையாக வச்சுங்கோ அப்படின்னார் அப்படின்னு ஒன்று அவர் சொன்னார் கச்சேரிக்காக மாத்திருக்க மாத்திராதீங்கய்யா சங்கதிகளை போட்டுறாதீங்க சங்கதிகளை விட்டுறாதீங்க ஏன்னா இது பாப்பா வெங்கட்ராமையர் மலைக்கோட்டு கோவிந்தசாமி பிள்ளை இப்படியே பார்த்தேன்னா தியாக சுவாமியிட்டேயே அப்படியே காப்பாற்றி வந்த வாழ்கிட்டேயும் வந்தது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் இந்த ஒரு கீர்த்தனத்தை மாத்திராதுங்கயா சொந்த சங்கதியெல்லாம் போட்டுராதிங்கயா கெஞ்சுறார் அதாவது கெஞ்சதுன்னா என்னென்னா இப்படி பண்ணிடுவோமோன்ட்டு மனோதர்மம் இருக்கட்டும் ஆனால் அந்த ஒரிஜினலாக அதுக்குன்னு ஒரு சொருப்பம் இருக்குது இந்த கீர்த்தனங்களுக்கு அதை மாத்திராதீங்கன்ட்டு ரொம்ப ரொம்ப அப்படி சொல்லுவார் அவர் இல்லையா அந்த விஷயத்தில் அவர் ஒரு உங்களை இன்ஸ்பயர் பண்ண ஒரு அவர் குரு இல்லையா உங்களுக்கு ஒரு சிஷ்ய பாவத்தில் தானே நீங்கள் படிக்கிறீர்கள் அப்படி வரும்போது உங்கள்கிட்ட நீங்கள் கற்றுக்கும் போது ஏற்பட்ட ஏதாவது அனுபவங்கள் இருக்கா கற்றுக்கும் போது நான் சொன்னேன் அந்த என்க வந்து அந்த எம்பலிஷ்மெண்ட் கொடுக்கணும் அங்கே கொடுக்கணும் எங்க சும்மா விடணுமோ அங்கே விட்டுறணும் ஆமா அங்கே அந்த பாட்டோட அழகை அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாகானா சொன்னா இது எனக்கு அவ்வளோ பட் அது சகனாக தான் கேட்கறது நிச்சயமா அந்த நுணுக்கங்களோட கொடுப்பார் இப்போ இந்த ஒரு தூரம் நாதோ பாசனால் சொரம்பாடினார் ரீ கம பீகம மதனிச மபதனிசாக பாடிவிட்டார் ஒன்றும் தப்பு இல்லையா வேகட்டா கேட்குறதா இல்லையோ உமக்கு சந்தோஷமாக பாடும் அதாவது இந்த ஆரோகணம் அவரோகணம் எல்லாம் தெரியும் அவருக்கு எல்லாம் தெரியும் சங்கீத சாஸ்திரம் தெரியும் அதை தாண்டி சங்கீதம் இருக்குது அப்படிங்கிற விஷயம்லேயே என்றைக்கும் அப்படியே நினைச்சி நின்னதுனால்தான் அவர் எப்போ பார்த்தாலும் ஹி வாஸ் ஆல்வேஸ் இன்ஸ்பைரிங் அஸ் எவர் ஃபார் எவர் எப்போ போனாலும் புதுசாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவர்கிட்ட ஐடியாஸ் என்ன ஒரு இசை சித்தர்னு தான் நான் சொல்லுவார் சித்தர் நிச்சயமாக அவர் அதாவது அப்படி நினச்சிக்க கூடாது நம்ம சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு அப்படி இல்லை அவர் மைண்டில் ஏதோ ஒன்று போகும் ஆமாம் ஏதோ ஒன்று சொல்லுவார் அது நமக்கு ரொம்ப வேல்யூபுல்லாக இருக்கும் ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் ஒரு தூரம் சொல்ல அவர்கிட்ட அவருடைய குணாதிசயங்கள் சொன்னேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு தாராள மனசு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அவர் சொல்லுவார் ஓய் நீர்லாம் நிறைய லட்சம் ரூபா வாங்கிக்கணும் கச்சேரிக்கு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவார் அவர் ஒரு கச்சேரி பாடினார் அந்த ஆர்கனைசர் ஒரு கவர் வச்சுருந்தார் அதை பிரித்த உடனே ஏதோ ஆயிரம் ரூபாவோ ரெண்டாயிரூபா இருந்தது அடையடை எக்கச்சக்கமாக வச்சுருக்காளே அப்படிங்கிறார் அதாவது அவருக்குன்னு எடுத்துக்கவும் ஒன்றுமே வேண்டான்வார் மற்ற வாழ்லாம் நல்லா இருக்கணும் இந்த மாதிரியான ஒரு மகா வித்வான் அது வந்து ஒரு மெழுகுவத்தி வந்து தன்னை எரிச்சுண்டு மற்ற வாழ்காக தியாகம் பண்ணுறதுன்னு சொல்கிற மாதிரி அப்பேற்பட்ட வித்வானை பற்றி நம்ம நினைக்கிறது ரொம்ப கொடுப்பினே இருந்தால் தான் கிடைக்கும் இந்த மாதிரி அவருடைய சகானாலேயே ப ம கரி கரி ச அந்த பாமகமாவை ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பாடுறாங்க அதுக்காக தான் பூ அப்படின்னு போட்டு வச்சேன் அப்படின்னுவர் அந்த கீர்த்தனத்தை ஏன் போட்டேன்னு ஒவ்வொரு கீர்த்தனத்துக்கு சொல்கிற அழகு இருக்கே அப்பா நான் வர்ணத்திலேயே நான் நோட்டீஸ் பண்ண அவர் வாட்சத்தில் அப்போ ஆமா அந்த பா

அந்த ஐடியாஸ் கொடுத்துட்டே இருப்பார் சார் அவர் சொன்னாப்பில் அவர்கிட்ட கற்றுக்கணுன்னா அவர் பெரிய ரகசியம் எஞ்சிக்குடி சார் சொன்ன மாதிரி நம்ம திரும்பி வாங்கி பாடவே கூடாது பாடினாக்கா அவரோட கற்பனை லிமிட் ஆகிடும் அப்படி பாடுற மாதிரி பண்ணணும் அவரை பாட அது நமக்கும் நல்லது ஏன்னா அதை டச் பண்ண முடியாதுங்கிற மாதிரி வச்சுருப்பார் எல்லாத்தையும் நெருப்பு மாதிரி இருக்கும் தோட்ட சிங்கமாகவே தெரியும் சார் அது இல்லையா அதே அனுபவம் தான் இப்படத்துலையும் அதே அனுபவம் தான் அவங்க பாட சாதாரணமாக கலை வந்து எப்பயுமே கேட்கவும் பார்க்கவும் ரொம்ப சுலபமாகவும் செய்யும் போது கஷ்டமாகவும் இருக்கணும் அதுதான் உண்மையான கலைன்னு சொல்லுவாங்க சாரோட இது சங்கதி பார்த்தா இதானா அப்படின்னு தோணும் ஆமாம் அவ்வளோ அசிங்கப்படுத்தியது பாடாமல் இருக்கிறது அது வந்து அது அவங்களுடைய அனுபவம் இருக்கும் அதனால் நமக்கு இல்லாமல் சும்மா தண்டு வந்து இத ஈஸியாக வேற தெரியும் ஈஸியாக இருக்கும் பாட முடியாத தொடவே அது வந்து நம்ம அப்புறமா வந்து உள்ளுக்குள்ள அசை போட்டு அசை போட்டு இப்படி பாடினாரு இப்படி பாடினாருன்னு சொல்லி 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 பாடும்போது நமக்கு அந்த அம்சங்கள்லாம் கிடைக்கும் சாவேரியில் நீங்கள் சொன்ன சரிகமங்கரிப்பிடி அப்படின்னா அப்படின்னு அம்மா பாங்க ரொம்ப ஏன் அதெல்லாம் பாடல இனி சாவேரி பாடினேன் அந்த சுரம்லாம் பாடாத அதெல்லாம் ஞாபகம்னு சரிகரிகரி தானே எழுதியிருக்காங்க அப்பா பாடணும் இந்த மாதிரி ஒரு சங்கீத இசை சித்திரை நாம் நம் நாம் வாழும் காலத்தில் நம்மளோட கலந்து வந்து குரு தேடி வருவார்னு இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு வித்வான்களாத்துக்கும் தேடி போய் அந்த எல்லாம் எல்லாருக்கும் அப்படியே அள்ளி அள்ளி கொடுத்து எல்லோரும் இன்ஸ்பயர் பண்ணி பழசையும் சொல்லி புதுசையும் எப்படி பண்ணுறது நமக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்த சங்கரையரை பற்றி நம்ம ஒரு திருப்தியாகவே பேசியிருக்கோம் ஏன்னாக்கா அவரை நினச்சாலே திருப்தி அவரை பற்றி கொஞ்சம் பேசினாலும் திருப்தி அதனால் அவரை பற்றி நிறைய தீசிஸ்லாம் பண்ணணும் ஏன்னா அவரோட பழகினவா இருக்கும்போதே அவள்கிட்டலாம் கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பெரிய மகா பொக்கிஷமாக இருக்கக்கூடிய ஒரு சங்கீத ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்கக்கூடியவர் அவர் அவரை பற்றி பிஹெச்டிலாம் பண்ணியிருக்காளான்னு தெரியல யாரோ ஒருத்தர் எங்கிட்ட பண்ணியிருக்காரு இல்லையா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் யாரோ குமார் பண்ணி பண்ணியிருக்காரு ஸோ அதனால் ஒர்த் அவரை பற்றி நிறையா பண்ணணும் ஒரு நூறு கீர்த்தனங்களுக்கு மேலே பண்ணியிருக்கார் அவர் ஒரு அங்கே சாரி ஃபார் ஃபார்ங்கோ முக்கியமாக நீங்கள் சொல்வதா அந்த ஜாவளி சுருட்டியில் மனமலித்து அதில் அதில் ம மனமலி அப்படிங்கும்போது அந்த உடம்பே அப்படியே குதிக்கும் அதை பார்க்கறதுக்கு மனசை விட்டு அகலவே இல்லை ஆமாமாமா அதுதான் அதில் வந்து மனமலர் மனசுங்கிற மலரையும் நான் உனக்கு கொடுத்துருவேன்ட்டு மயில் கொண்டேனே அதில் சொல்லுவார் தனது என்று என்னிடம் இனி ஒன்றும் இல்லை எங்கிட்டேன்னு எனக்கு நான் ஒன்றும் வச்சுக்கல அது எல்லாமே அந்த சுருட்டியில் வந்துடும் தமிழ் ஜாவளி சுருட்டியை பாடி நிறைய பண்ணும் நிறைய கரெக்டாக போச்சு மங்களமாக போச்சு ரொம்ப திருப்பியும் சங்கீத வித்வத் சபை மியூசிக் அகாடமி ச அவாளுக்கு எல்லாருக்கும் அங்கத்தினர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ

Uh, all aspects covering the stalwart's vision, musical vision uh, was brought out in such authentic form. So authentic information coming forth, that is most important for us. Because each one of the artists who uh, adorned the stage, they had an intimate relation with the uh, great Vidwan uh, Shankar Iyer. Uh, so uh, it was an intimate dialogue. A fund of light was thrown on the subtle nuances and the uh, delicate flourishes uh, in his very skillful presentation or interpretation of even Tyagaraja's compositions. So, whatever he sang, there was his stamp of individuality, that individual interpretative skill, that is something uh, marvelous. And all that was brought out in a very beautiful manner, there was no interlapping. I mean, the sections of the aspects, different aspects of the uh, musicians' musical quality was distributed among the four uh, stalwart musicians on the platform very, I mean, uh, judiciously. So I must congratulate all of them, pranams, big pranams to them, and uh, um, big thanks to the Academy for this beautiful session. Thank you once again. Thank you. Thank you, Dr. Satyavati. Dr. Rita Rajan. Namaskaram. அது முதல்ல இந்த கடைசிகளை எதுலையுமே கவனம் போல அவ்வளோ நன்னா இருந்தது ஸோ அவ்வளோ நல்லா இருந்தது அதுவும் நீங்கள் ஒருத்தர் கொத்தரை ஆத்மாத்மா உங்களுடைய அந்த கலந்துரையாடல் ஒருத்தர் கொத்தரை பரிமாறி அதெல்லாம் கேட்க 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 சங்கரையன் சார் அவருடைய ஞாபகம்லாம் வந்தது எங்கள் வாத்தியார் ராமநாதபுரம் கிருஷ்ணன் சார் அவர் வீட்டுக்கே வந்து சங்கரையன் நிறையா அவருக்கு பாட்டெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கார் இந்த தத்த துணிக்குன்னு தோழியில் இருக்க அந்த பாட்டு ஆடையனம்மா பலசுல இந்த ஸ்ரீ பார்வதி நீங்கள் பாடி காமிச்சிங்களே சார் குன்னக்குடி கிருஷ்ணயர் அதிகம் அது கூட அந்த வாத்தியம் சொல்லியிருக்காரு பாருங்க ஆரம்பிக்கும் மோதிர வரலை ஆனால் சரண சமத்துல வரும் சொல்லி அந்த சிட்டல் சொன்னா உடனே நல்லா இருக்குன்னு அதெல்லாம் கற்று அதெல்லாம் வாத்தியால் கற்று வந்திருக்கார் அப்புறம் என்ன இன்ட்ரெஸ்டிங்னா இந்த நன்னுரோ சுட்டக்குன்னு சுபராய சாஸ்திரிக்கு இத்தனை தோடியில் இருக்கு இல்லையா அது பிருந்தம்மா வீட்டில் பாடம் கிடையாது அது சங்கரையர்கிட்ட எங்க வாதியார் ராமனா கிருஷ்ண கிருஷ்ணயர் கத்துண்டு அப்புறம் வேதா மூலமா அது வந்து ஃபேமிலிக்கு போச்சு வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்புறம் வாத்தியாருக்கு அவர் சிறப்பு குறைச்சி குறைச்சி பாருது எங்க வாத்தியாருக்கு ரொம்ப அதில் வருது அவர் பேர் குறைப்பு சங்கரையர்னு வச்சிருந்தார் சகா நான் பாரு என்னம்மா அந்த காந்தார்லாம் எப்படி குறைச்சி பாடுறார் அப்படிதான் பாடணும்னு சொல்லுவார் அப்புறம் எங்கள் வாதியாருக்கு அவர் வந்து சொந்த எல்லாம் பண்றதுக்கு எனக்கு வராதுன்னு சொல்வார் ஆனால் அவர் வந்து ஒரு தில்லானா கம்போஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டார் பிருந்தாவன சாரங்கால ஜத்தியெல்லாம் ஒரு மாதிரி போட்டார் போட்டுட்டார் நான் தெரிவிக்கிட்டா நீ தோம்னு ஆர்வம் அப்புறம் இந்த சாகித்யம் மட்டும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல தான் கேட்டேன்னா இது ஒரு சாகித்யம் போட்டுக்கூடிய எனக்கு இழக்கப்படுறேன்னு சொல்லியிருந்தார் அப்புறம் அது ஒன்று இடின் மெட்டீரியல் சஃபோர்ஸ் அவ்வளவு மரியாதை சங்கரையன் சார்கிட்ட அப்புறம் வந்து இந்த பதசரோஜன் இந்த சாவேரியில் ஒரு கீர்த்தனை இருக்க அந்த கீர்த்தனை கேட்டாலே போறோம் அவர் எவ்வளவு தூரம் அந்த சியாம சாஸ்திரி அவர் எப்படி மனசுல வாங்கியிருக்காருன்னு சட்டை நம்மளுக்கு கேட்டாலும் அது ஒரு சியாம சாஸ்திரி கீர்த்தனை மாதிரி தான் தெரியும் அது அப்படிப்பட்ட ஒரு அருமையான கீர்த்தனை இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒர்ஜன மாற்றிட்டு அதை ஏன்னு சொல்வார்னு உங்ககிட்ட சொன்னீங்களே சார் சந்த சந்தானம் பாங்க சார் ரொம்ப கரெக்டாக அது இந்த ஒர்ஜன பாட்டான்தரத்தை கூடாதுன்னா அது வந்து ரொம்ப தர்ம சங்கடப்பி ஆக்கிட்டா கத்தந்தனா கட்டாயம் எல்லாம் சேர்த்துலாம் என்ன பண்ணலான்னா ததாம இது காமனா வெளியில போயிருக்கிற பாட்டுலாம் கற்றுக்கிட்டு இதெல்லாம் நம்மளுக்கு கூட ஒரு ஆற்றை விளம்பரத்துலாமான்னு தோணும் ஸோ சங்கரையர் ஹேட் த கைண்ட் ஆஃப் இது ஒரு இமோஷனல் அட்டாச்மெண்ட் ஸோ சென்டிமெண்டல் ரிகார்டிங் த ஆஃப் த கீர்த்தனாஸ் அது ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த தமிழ் ஜாவளி ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கு குட் அக்கே இதே இல்லை ரொம்ப நல்லா இருந்தது நாலு பேரும் அவ்வளோ நல்லா மாத்தி மாத்தி ரொம்ப அழகாக சொன்னிப்போட் ரொம்ப சந்தோஷம் நமஸ்காரம் ஒரு ஆத்மார்த்தமான அனுபவத்திலேருந்து பேசினது வந்து எங்க வாத்தியார் தஞ்சாவூர்ல சிவா புனையாப்பிள்ள வீட்டுக்கு ரொம்ப அத்தியந்தம் ரொம்ப பெரிய அவர்களுக்கு அவர் மேலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவளுடைய உறவுகளோ அவ்வளோ பேசிக்கும் போதோ அவள் வந்துட்டாலோ அவ்வளோ பிரியமா இருப்பாள் சங்கரேட்ட வந்து சொன்னால டீச்சிங் அவர் குருன்னு இல்லை யாரு போனாலும் அவர்கிட்ட ரெண்டு சமாஜம் தெரிஞ்சுக்கா வர முடியாது ஏதாவது ரெண்டு சமாச்சாரம் அவட்ட கற்றுக்க முடியும் அவர்கிட்ட போய் எது கற்றுக்கான் வரவே முடியாது எங்களுக்குலாம் கொடுக்குற அட்வைஸ் பார்க்கும்போதெல்லாம் அவர்கிட்ட சொல்லறாம் அம்மா இந்த பேகடை வரணும்னு இருக்கா இந்த கல்யாணி அடுத்தாழ வரணும் ஆஹ் பயிரிவு அடுத்தாலம் இது விடாம சாதகம் பண்ணணும் அது இல்லாத எதுவுமே கிடையாது அது சாதகமானணும்னு சொல்லுவார் அதே போல இன்னொன்னு ஒரு முறை ஏதோ பேச்சுவார்த்தை நிறைய சொல்லு சமாஜம் சொல்லியிருக்காரு நிறைய நிறைய சொல்லுவார் பார்த்தாலே ஏதாவது ஒரு ரொம்ப சௌலபியமானவர் நிறைய சமாச்சாரம் சொல்லுவாரு சங்கீதம் சம்பந்தப்பட்ட எல்லாம் சொல்லுவார் ஒரு எல்லத்தனை பொழுதும் பயனின்றி இராத இந்த நாவின் பாரதியா படத்தான் வரும் அவர்ட்ட பார்க்கும்போது அவ்வளவு சமாஜம் ஒரு செகண்ட் செகண்ட் சமாஜம் எல்லாம் சொல்லுவார் ஒரு நாளைக்கு அவரோட சாய்க்கத்தை பத்தி அதை பேச்சு வந்த போது என்னோட தீசிஸ்கா அவர் பாட்டு பேச்சுகின்ற போது சாகித்யத்துல வந்து இந்த குறைகள் அது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் மாதிரிலாம் இல்ல வெறும் சோத்திரமாதான அவங்களோட இருக்கும் ஒரு அப்படின்னா அதை பத்தி பேச்சு வந்தது ஏமா நம்மளை பத்தி பகவானுக்கு தெரியாதா நான் என்ன எனக்கு என்ன வேணும் என்ன ஏதுன்னு சொல்லணுமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பகவான பிரார்த்தனை பண்றதுதான் நம்மளோட கடமை அதை கீர்த்தனை வழியா செய்யணும் அவ்வளவுதான் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சுது எனக்கு அது எவ்வளவு பெரிய விஷயம் அது எவ்வளவோ அவர் அவரால் வந்து ஏன் உடம்பு சரியில்லாத போய் எனக்கு உடம்பு சரியா போனோம் வேண்டிக்கப்படாத அவர் எதனால அந்த கீர்த்தனம் பண்ணப்படாதா ஒண்ணு எங்கேயுமே வந்து புலம்பல இருக்காது ரொம்ப ஆச்சரியமான ஒரு மனசு அவருக்கு யாரு கேட்டாலும் அள்ளி கொடுப்பார் அந்த வித்யா தானம்ங்கிறது அவர்ட்ட தான் பார்க்கணும் அப்படி அள்ளி கொடுப்பார் சந்தேகம் கேட்டாலும் சரி லட்சம் லட்சியம் ரெண்டும் இருப்பா ஆனா அந்த லட்சணத்தால லட்சியத்தை கொலைச்சு கூடாதேன்னு சொல்லிட்டே இருப்பார் அது லட்சணத்தை பார்த்து பத்துல லட்சியத்தை கொலைச்சு லட்சணம் இருக்கு லட்சியம் பிரதானம் அதுதான் செய்யணும் அப்படிங்க ரொம்ப பெரியவர் அவரை பத்தி நிறைய சொல்லலாம் அவருடைய அவரோட பார்த்த அனுபவங்கள் பேசணும்னு நிறைய சொல்லலாம் அவரை பத்தி பெரியவா பண்ணாத பிரியோகங்கள்லாம் இது தப்பு பிரியோகம் அந்த ராகத்துக்கு வராத பிரியோகெல்லாம் மாத்தக்கூடாது அது ரொம்ப பர்டிகுலரா பையை மாத்தது இது இது வந்து என்ன தெரியாமல செஞ்சிருக்காவா மாத்தப்படாது அப்படியே தான் இருக்கணும் ரொம்ப ஆஹ் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் அவர்கிட்ட பேசினா அவரை பத்தி இன்னைக்கு நினைச்சதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு

அண்ட் இது வீடியோவில் இருக்கிறதுனால ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ் வில்ணும் அதுவும் நீங்கள் எல்லாரும் பாடி காமிச்சதுங்கிறது அவரோட மியூசிக்கை ஒரு யூ ப்ராட் இட் பேக் நாகேஷ் சார் வந்து அந்த கிளீவ்லண்ட் தியாகராஜ ஆராதனை கேட்க சொல்லியிருக்கார் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் போய் இன்றைக்கி அதை தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன் ஐ ஹாவ் டு லிஸன் டு தட் பர்ஃபார்மன்ஸ் ஒரு பேனல் டிஸ்கஷன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது எல்லோரும் பேலன்ஸ்டாக அழகாக பேசி எல்லோரும் அவரோட அந்த ஃபோக்கஸ் ஆன் தட் பர்ஸ்னாலிட்டி அதை திருப்பி திருப்பி வந்தது Thanks thanks a lot on behalf of the Music Academy. I thank all those who have logged in today to witness this panel discussion, paying tribute to Sangeetakala Acharya, Tanjavur Sri Shankarayar. I request everybody to log in tomorrow when we will be having a presentation by Aishwarya Shankar on the music of Mutuswami Dikshitar and other members of the Dikshitar family. As seen in A.M. Chinnaswamy Mudaliar's Oriental Music, 1892. Thank you very much and have a great day ahead. Bye for now.